வணக்கம் டாக்டர், இது உங்கள் ஜெய்மணி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். கைஸ், நம்ம 3J அட்வென்ச்சர் டூர்ஸ் அப்படின்னு டூர் கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம அப்பார்ட் ஃப்ரம் என்னுடைய ரைடு, இப்போ வந்து நம்ம இதை வந்து எல்லாரையும் மற்றவங்களையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டீம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப சேஃபாகவும் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் டீம் வந்து ஜூலைக்கான புக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நிறைய புக்கிங்ஸ் வந்திருக்கு, என்கொயரிஸ். ஸோ அவங்கள்ட்ட அந்த என்கொயரி வந்தப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12 டேஸ் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்களாம் வந்து புக் பண்ணிட்டாங்க, பட் ஷார்ட் லீவ் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும், எனக்கு கம்பெனிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறவங்க வந்து என்னோட ரிப்பீட்டடாக ரிக்வஸ்ட் பண்ணது, ஷார்ட்டாக ஒரு ரைடு வந்து நீங்கள் பிளான் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 டேஸில் நம்ம லடாக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 7 டேஸில் பார்க்குறதுங்கிறது எப்படின்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் அங்கேருந்து பைக்கை கொண்டு வரணும், ரைடிங் கியர்ஸ் கொண்டு வரணும், பைக்கை ரிப்பேர் பண்ணணும், டயர் மாற்றணும், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சென்னையில் இருந்து லே நம்ம சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்துட்டால் போதும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே இருந்து நம்மளுடைய ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் உங்களுக்காகவே இதில் 2 பேக் கொடுத்துருக்கோம், ஒன்று ட்ராவலர்ஸ் பேக், இன்னொன்று பைக்கர்ஸ் பேக். அது என்ன ப்ளோ ட்ராவலர்ஸ் பேக் பைக்கர்ஸ் பேக் அப்படின்னு கேட்குறீங்களா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ராவலர்ஸ் பேக்குங்கிறது 21,999, அதாவது 21,999. பைக்கர்ஸ் பேக்குங்கிறது 26,999, 26,999. ரெண்டுக்குமே ஃபெசிலிட்டிஸ் ஒன்று தான், பட் இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் மட்டும் மாறுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலர்ஸ் பேக்கில் வந்து நீங்கள் பைக் ஓட்ட ஆசைப்படாதவங்களாக இருக்கிறீங்க, ஆனால் லடாக்கை சுற்றி பார்க்கணும், ரிலாக்ஸ்டாக ஒரு காரில் உட்காந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்காக ஒரு காரோ இல்லை டெம்போ ட்ராவலரோ உங்களுக்காக ரெடியாக இருக்கும். அதில் டிரைவர்ஸ் அண்ட் டீசல் எல்லாமே ஃபில் பண்ணி ரெடியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வண்டியில் மட்டும் போர்டு ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நாங்களே காமிச்சிடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லே சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய ஸ்பாட்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. இந்த பக்கம் பைக்கர்ஸ் பேக்கில் என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுக்குமே சிமிலர் தாங்க. இங்கே நம்ம என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோமோ அதே ஃபெசிலிட்டிஸ் இங்கேயும் கொடுக்கணும். லைக் உங்களுக்கான ட்ராவல் இன்சூரன்ஸ் அண்ட் ஹோட்டல் ஸ்டே, 3 டைம் ஃபுட்டு, தென் நமக்கு தேவையான பேசிக் மெடிஷன் அண்ட் மெக்கானிக் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் டூர் எக்ஸ்பீரியன்ஸ் கைடு அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. பட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு டிஃப்ரென்ஸ் சொன்னீங்களே ப்ரோ, எதனால் வந்து இந்த 5,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வெஹிக்கிள் கொடுத்துட்றோம் சரிங்களா, காரோ நான் சொன்ன மாதிரி எம்பிபியோ டெம்போ ட்ராவலரோ. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை விட அதிகமாக கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 டேக்குமே வந்து நம்ம அவங்களுக்கு பைக் கொடுத்துட்றோம், 350cc ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் கொடுக்குறோம். ஸோ இந்த 350cc பைக் மட்டும் இல்லாமல் அதிலேயே ஃபியூவல் ஃபில் பண்ணி கொடுத்துட்றோம், எம்டியானவனா மறுபடியும் ஃபில் பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் நீங்கள் ரைடிங் கியர்ஸ் கூட கொண்டு வர வேணாம், உங்களுக்கு தேவையான ஹெல்மெட்டு அண்ட் நீ கார்டு எல்போ கார்டு இந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் கொடுத்துட்றோம். இது போக நீங்கள் வீட்டிலேருந்து உங்களுடைய ஓன் நீங்கள் ரைடிங் கேஸ் கொண்டு வரணும், ஓன் ஹெல்மெட் கொண்டு வரணும், ஓன் பூட் கொண்டு வரணும், க்ளவ் கொண்டு வரணும் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ, பட் பேசிக் ரைடிங் கேஸ் எல்லாம் நாங்களே கொடுத்துறோம். ஓகே, இல்லை வேற என்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுலையுமே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதுங்களா, அதை தவிர மற்றதெல்லாமே சிமிலர் தான் சொல்லியிருப்பேன். ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ லேல வந்து இறங்குறீங்களோ அப்போயிலேருந்து உங்களுடைய டே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சென்னையிலேருந்து லே வரதாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 to 12,000 வரைக்கும் நான் இப்போ பார்த்தது, பட் நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து லே வருதுங்க. ஸோ அதுதான் கனெக்டிங் ஃப்ளைட் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் லேக் வந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் வரும்போது இந்த காஸ்ட் 1 வேக்கு மட்டும் வருது. ஸோ 2 வே வந்து நீங்களே புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ளைட்டோ அந்த நீங்கள் வீட்டிலருந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில் கவர் ஆகாது. லேல இருந்து அந்த லே அந்த 6 நைட் 7 டேஸ்க்கான அந்த ட்ரிப் வந்து கவர் ஆகிடுது, இன்க்ளூடிங் லோக்கல் என்ட்ரி ஃபீ. லோக்கல் என்ட்ரி ஃபீங்கிறது ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம், ஒரு மெயினான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அங்கே வந்து ஒரு 100 ருபீஸோ 200 ருபீஸோ சார்ஜ் பண்ணால் அதுவும் கவர் ஆகிடும். அது லிமிட்டடான ஸ்பாட்ஸ், அது என்னங்கிறத என்னோட ஐட்னரியில் தெளிவாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் 6 நாள் நைட்டு 7 பகல் மொத்தமே 7 நாள் அப்படி இறங்குறீங்க, வண்டி ரெடியாக இருக்குது, எடுத்து நீங்கள் பைக்கை ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் வேன் ரெடியாக இருக்குது, உங்கள் டீமோட நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இதில் நானுமே உங்கள் கூட தான் இருப்பேன். ஓகே, இதை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லடா என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதோட ஐட்னரியும் லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேன், புக்கிங் லிங்க்கும் வந்து நான் இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணல, அதை ஜென்ரேட் பண்ணுறேன், அதுவும் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஐட்னரியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் வந்து எங்கே இருப்போம், என்ன மாதிரியான கிலோமீட்டர் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ரூட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் லெவல், கிரவுண்ட் சீ லெவலுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சடனாக 14,000 ஹைட்டில் இருக்கக்கூடிய லே போகும்போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய பாடி வந்து அந்த கோல்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுனால ஃபஸ்ட் டே வந்து நம்ம 24 ஹவர்ஸ் வந்து பக்காவான ஒரு ஸ்டே ரெஸ்ட் வந்து நம்ம லேல கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் டே 2 அதாவது வந்து ஆகஸ்ட் 2 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து லே ஓடில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸுமே நம்ம விசிட் பண்ணுறோம். டே 3 லேல இருந்து நூப்ரா வெளின்னு சொல்லக்கூடிய ஹண்டருக்கு வந்து போகிறோம். போகிற பாதையில் நிறையா ஸ்பாட்ஸ் இருக்குது,
லைக் வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் ஆனால் கார்துங்களா அது பார்க்குறோம். தென் டிஸ்கிட்ல இருக்கக்கூடிய மோனஸ்ட்ரி பார்க்குறோம். டே ஃபோர்த் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அண்டரில் இருந்து துர்துருக்குன்னு சொல்லக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் பார்டரை செக் போஸ்ட்டில் நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல பியூரான அந்த வில்லேஜ் லைஃப்பை நம்ம பார்க்கலாம். சில பாகிஸ்தானி மாதிரியான சில ட்ரெஸ்ஸஸ் நம்ம பார்க்க முடியும், அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்குங்க, வார்த்தையில் சொல்ல முடியாது. போகிற பகுதியில் நிறைய டெசர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் டபுள் ஹம்ப் கேமல்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே சைனாக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அந்த டபுள் ஹம்ப் வந்து இந்தியாவில் மட்டும் அந்த ஹண்டரில் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபிஃப்த் டே பார்த்திங்கன்னா நம்ம துர்துருக்கிலேருந்து டைரெக்டாக நம்ம பாங்காங் லேக் போகிறோம். வேர்ல்டு ஹையஸ்ட் சால்ட் வாட்டர் லேக்கு, பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ப்ளூவிஷாக இருக்கும். ஸோ அதை போய் பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹை பாஸான பேங்காங்கிலேருந்து லே போகிற பதில் சங்க்லா பாஸ் அப்படின்ட்டு செம்ம ஒரு அட்வென்ச்சர் ரைடு. ஆக்சுவலாக நம்ம துர்துருக்கிலேருந்து பேங்காங் போகும்போதே ஒரு அட்வென்ச்சர் ரைடு தான் நம்ம பண்ணுவோம் ஆஃப் ரோடில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மவுண்டனில் ஓட்டுறது இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். ஸோ சங்க்லா பாஸ்லேருந்து டேரெக்டாக லே வரும், லேயில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் செக் அவுட் பண்ணி அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறீங்க. பிளான் எப்படி இருக்குது? ஸோ ஷார்ட் டைமில் ஒரு லடாக் பக்கா சேஃப்டி, மெடிசின், பேக்கப் வெஹிக்கிள். அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள். எஸ் நம்ம கூட ஒரு பேக்கப் வெஹிக்கிள் வருது, அண்ட் மெக்கானிக்ஸும் வர்றாங்க, நானும் வர்றேன், கோஆர்டினேட்டர்ஸ் வர்றாங்க. ஸோ செம்ம பிளானு. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து நாங்கள் 20 சீட்ஸ் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி வந்து புக்கிங் வந்து 5 புக்கிங்ஸ் எனக்கு வந்துருச்சு நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ஷார்ட் டூர் கேட்டவங்களுக்கு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அவங்களே புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா 15 வேகன்சி தான் இருக்குது, சீக்கிரம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.